குட் மார்னிங் டு யூ வெல்கம் டு அவர் சேனல் டுமாரோ எபிஸ் நான் உங்கள் கரண் தேசிங். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெரெயினில் யூஸ் பண்ணுற டர்போ சார்ஜர், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஜின் கொடுக்குற ஃபியூல் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகி அதில் கிடைக்கிற ஹீட் வந்து முழுமையாக இன்ஜினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக முழுமையாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. அதில் கிடைக்கிற கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து இன்ஜினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மீதி உள்ளதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேங்களா? அப்படி வேஸ்ட்டாக போகிற ஹீட் எனர்ஜி வந்து எப்படி அவங்க யூஸ்ஃபுல் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த டர்போ சார்ஜர் அண்ட் இஜிஇ, ஓகேங்களா, இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் எக்கனாமைசர், இதன் மூலியமாக வந்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டர்போ சார்ஜரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சைடு வந்து டர்பைன் எண்டு இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ளோயர் எண்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த டர்பைன் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேட்ஸ் இருக்கும், அது போலவே வந்து இந்த ப்ளோயர் எண்டில் வந்து பிளேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இன்ஜின்லேருந்து வெளியாகிற எக்ஸாஸ்ட் ஸ்மோக் இருக்குல்ல, அது டைரெக்டாக வந்து இந்த டர்பைன் சைடு உள்ள டர்போ சார்ஜர் போகும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேட்ஸ், டர்பைன் எண்ட் பிளேட்ஸ் இருக்குல்ல, அந்த சைடு வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஸ்மோக் வரும். அப்படி வரும்போது வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஸ்மோக் மூலயமா வந்து இந்த டர்பைன் எண்டில் உள்ள பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டர்பைன் எண்டும் இந்த ப்ளோயர் சைடில் உள்ள டர்போ சார்ஜர் எண்டும் ரெண்டுத்துக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாஃப்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த டர்பைன் எண்டில் உள்ள பிளேட்ஸ் ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளோயர் சைடு பிளேட்ஸும் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஜின் ரூமில் உள்ள ஏரை வந்து இந்த ப்ளோயர் எண்டில் இருக்க பிளேட்ஸ் வந்து சக் பண்ணி எடுக்கும். அந்த சக் பண்ணி எடுத்து அதை வந்து இன்ஜினுக்கு வந்து ஸ்கேவன்ஜ் ஏரா வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்பிட்வீனில் வந்து ஏர் கூலர் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஏர் கூலர் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொதுவாக வந்து டெம்பரேச்சர் அதிகமாக உள்ள ஏரா இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏர் கூலர் வந்து அந்த ஏரோட டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? அப்படி ரிடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு கம்மியான ஸ்பேஸ் இருந்தாலே போதும், அந்த ஸ்பேஸில் வந்து அது மட்டும் ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த ஏர் கூலர் வச்சுருக்காங்கன்னா அது போலவே வந்து நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல அடர்த்தியான ஏர் கிடைக்கும், அதனால் வந்து அந்த ஏர் கூலர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின்லேருந்து வெளியாகிற வேஸ்ட் எனர்ஜியை வந்து நம்ம டர்போ சார்ஜர் மூலியமாக வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் டர்போ சார்ஜர் இருக்குது, ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் டைப் டர்போ சார்ஜர், இன்னொன்று வந்து பல்ஸ் டைப் டர்போ சார்ஜர். ஓகேங்களா? இப்போ வந்து மேக்ஸிமம் என் ஷிப்பில் இருந்தது வந்து கான்ஸ்டன்ட் டைப் வந்து மெயின் இன்ஜினுக்கு இருந்தது, இந்த பல்ஸ் டைப் டர்போ சார்ஜர் வந்து இந்த ஆக்சிலர் மிஷின் அதாவது ஜென்ரேட்டருக்கு இருந்தது. ஓகேங்களா? எந்த ஒரு பொருளும் சரி, எந்த ஒரு மிஷினரியும் சரி, அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். ஓகேங்களா? அது போலவே வந்து இந்த டர்போ சார்ஜருக்கும் ஆயில் லெவல் இருக்குது. இந்த ப்ளோயர் சைடு சரி, இந்த டர்பைன் சைடு சரி, அந்த ரெண்டு சைடும் வந்து ஆயில் பார்க்குற மாதிரி வந்து ஒரு கேஜ் கிளாஸ் இருக்கும். அந்த கேஜ் கிளாஸில் வந்து ஆயில் லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? அதில் வந்து ஆயில் லெவல் வந்து கம்மியாயிடுச்சுன்னா வந்து நம்ம அதில் வந்து ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா? அது போலவே இந்த டர்போ சார்ஜர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம அந்த பிளேடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த கிரிட் வாஷ் அப்புறம் வந்து வாட்டர் வாஷ் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த கிரிட் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி பிரிட்ஜுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் இன்ஜின் ரூமில் வந்து செகண்ட் இன்ஜினியர் அல்லது சீஃப் இன்ஜினியர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் வந்து அந்த கிரிட் வாஷ் அப்புறம் வாட்டர் வாஷ் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணால் வந்து அந்த டர்பைன் பிளேட்ஸ்லாம் நல்லா வந்து க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம வாட்சில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணிட்டு இருந்தோன்னா வந்து நமக்கு வந்து அந்த டர்போ சார்ஜர் நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா எஃபிஷியன்சி தரும். ஓகேங்களா? அது போலவே வந்து இந்த டர்போ சார்ஜருக்கு வந்து ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் ஃபில்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபில்டரை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இந்த ப்ளோயர் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஏரை வந்து சக் பண்ணும். ஓகேங்களா? அப்படி சக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூமில் உள்ள ஏரில் வந்து இந்த மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும், இந்த வெறும் ஆயில் மாய்ச்சர் கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த ஃபில்ட் ஃபில்டர் வந்து வீணாக போயிடும். ஓகேங்களா? அதனால் வந்து அடிக்கடி அந்த ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னோடய மொபைல் நம்பர் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் என்னன்னா வந்து 9944270198. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தனா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப பர்சனலாக ஏதாவது டவுட் கேட்கணும்னா வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், விருப்பம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.